டென்த் பாஸ் ஆயிருந்தா போதும் 62,000 சம்பளத்துக்கு வேலை இருக்கு. ஏண்டா இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு, இதை ட்ரை பண்ணாம வீட்டுல வெட்டி உட்காந்துருக்கேன். அந்த ஏதோ வளர்றாருமே, நீ வேற எது வளர்றனா? தம்பி டென்த் பாஸ் ஆயிருந்தா 62,000 சம்பளத்துக்கு அரசாங்க வேலை இருக்கு. இப்படி என்னென்ன படிப்புக்கு என்னென்ன வேலை இருக்கு, எவ்வளவு சம்பளம் இதெல்லாம் சொல்றேன், ரெண்டு பேரும் வேணா கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்களா? சொல்லுங்க சார், நான் இவனை ஒரு தரமான கோச்சிங் சென்டர்ல சேர்த்து படிக்க வைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். தரமான கோச்சிங் சென்டர் தானே, கோயம்புத்தூர்ல சிக்ஷா பை ஸ்வாதிகா அப்படின்னு ஒரு ஐஏஎஸ் அகாடமி இருக்கு. அவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபார் த ஆஃபீஸஸ் பை த ஆஃபீஸஸ் அப்படிங்கிற கொள்கையோட கம்மியான ஃபீஸில், அதாவது நம்ம தம்பி மாதிரி வளர்ந்து வர்ற ஒரு அதிகாரிக்கு ஏற்கனவே வேலையில் இருக்கிற அதிகாரிகளே பாடம் நடத்துவாங்களாம். இந்த மாதிரி ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் பார்த்து பார்த்து சொல்லித்தரா ஐயா. அர்ரா, ஆனால் நாம ஊரில் இருக்கோம், கோயம்புத்தூரில் போய் எப்படி படிக்கிறது? ஐயா பணமும் தூரமும் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு தடையாக இருக்கக்கூடாதுன்னா ஆன்லைனில் பாடம் நடத்துகிறாங்கல்ல, இப்போ பூரா அப்படித்தான் ஆகிப்போச்சு. எந்த ஊரில் இருந்தாலும் சரி ஆன்லைனில் நம்ம படிச்சுக்கலாம். 9047234611 இல்லையா, 9047051911 அப்படிங்கிறது தான் நம்பரு. இந்த நம்பருக்கு பேசி மேலும் விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அண்ணா இப்போ அண்ணே அவனை விடுங்கண்ணே, இப்போ என்னென்ன வேலைக்கு எவ்வளோ சம்பளம் கிடைக்கும் அதை சொல்லுங்க. அது வந்து யா, இப்போ நான் குரூப் 1 எக்ஸாம் அப்படின்னு சொன்னேன்ல, இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டோம்னா 2 ரிட்டன் எக்ஸாம் இருக்கு, அதுக்கப்புறமா நேர்முக தேர்வு இன்டர்வியூ வச்சு நம்மளை வேலைக்கே எடுப்பாங்க. இதில் இந்த வயசு வரமுன்னு பார்த்தோம்னா 21 முடிஞ்சிருந்தா மட்டும்தான் அப்ளையே பண்ண முடியும். அதுவும் பார்த்தோம்னா இந்த பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி இந்த கேஸ்ட்டுக்கெல்லாம 37 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கிறலாம். அதே இது மற்ற கேஸ்ட்டாக இருந்தானா 32 வரைக்கும் தான் அவனால் அப்ளையே பண்ண முடியும். இதில் வந்து பார்த்தோம்னா டிஎஸ்பி டெபுட்டி கலெக்டர் அசிஸ்டன்ட் கமிஷனர் இந்த மாதிரி ஒரு 6 போஸ்டிங் இருக்கு, அதுல எதுவோ நமக்கு கிடைக்கும். ஆனா இந்த பரிட்சை எழுதுறதுக்கு டிகிரி கண்டிப்பா முடிச்சிருக்கணும். அதே மாதிரி 56,000 இருந்து 177,000 வரைக்கும் சம்பளம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கியா? இப்பதான் 18 முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் இப்ப அடுத்து வந்து பார்த்தோம்னா குரூப் 2 எக்ஸாம், அதுக்கும் 2 ரிட்டன் எக்ஸாம் இருக்கு, 1 நேர்முக தேர்வு, அது இன்டர்வியூ வச்சுதான் அதுவும் எடுப்பாங்க. இதுல என்ன மாதிரி போஸ்டிங்லாம் வரும்னு நீங்களே, இந்த சீனியர் இன்ஸ்பெக்டர், சப் ரெஜிஸ்டர், அதுக்கடுத்தது பார்த்தோம்னா டெபுட்டி கமர்ஷியல் டாக்ஸ் ஆஃபீஸர், இந்த மாதிரி போஸ்டிங் எல்லாம் இதுல கிடைக்கும். என்ன விஷயம்னா இந்த பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி இந்த கேஸ்ட்டுகள்லாம் அதிகபட்ச வயசு அப்படின்னு ஒன்றும் இல்லவே இல்லை. ஒரு 40 வரைக்கும் முடிஞ்சிருக்கு அப்படின்னா கூட 41 வயசுலேயே நம்ம பரிட்சை எழுதி பாஸ் ஆகலாம். அதே இது மற்ற கேஸ்ட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா 30 தான் அதிகபட்ச வயசே. இதில் சம்பளம் பார்த்துக்கிட்டீங்கன்னா 37,000 116,000 வரைக்கும் இருக்குது. இதில் ஒரு அடிஷ்னல் தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரூப் 2 பொறுத்த வரைக்கும் நேர்முக தேர்வே இல்லாமல் வெறும் பரிட்சை எழுதியே பாஸ் ஆகி போகலாம். அதை குரூப் 2A அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலயும் இதில் சம்பளம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்து 19,500 62,000 வரைக்கும் சம்பளம் கிடைக்கும்யா. இப்போ அதே மாதிரி குரூப் 3, குரூப் 5, 6, 7, 8 இப்படியெல்லாம் நிறைய பரிட்சை இருக்கியா, அதனால வாய்ப்பெல்லாம் கொட்டி கிடக்கு. அதே மாதிரி நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் பாஸ் ஆகிறவங்களுக்குலாம் இடஒதுக்கீடு வேற இருக்குப்பா. எது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் பாஸ் ஆகிறவங்களுக்கு இடஒதுக்கீடுலாம் இருக்கா? ஆமாம் இருக்குல்ல, நான் அந்த குரூப் 1 குரூப் 2 பரிட்சை சொன்னேன்ல, அதுக்கெல்லாம் என்ன தகுதி, காலேஜ் வரைக்கும் படிச்சிருக்கணும். அப்போ 1வதுலேருந்து காலேஜ் வரைக்கும் தமிழ் மீடியத்திலே படிச்சிருந்தோம்னா 20% இடஒதுக்கீடு அரசாங்கம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி குரூப் 4 10வது வரைக்கும் படிச்சிருந்தா போதும்னு சொன்னனா, அப்போ 1வதுலேருந்து 10வது வரைக்கும் தமிழ் மீடியத்திலே படிச்சிருந்தா அதுக்கு 20% இடஒதுக்கீடு. இதெல்லாம் நம்மளுடைய உரிமையா, நம்ம தான் தெரிஞ்சு வச்சுக்கிறனும், இதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கிறனும் சரியா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த சிக்ஷா பை ஸ்வாதிகா அப்படிங்கிற அந்த ஐஏஎஸ் அகாடமியுடைய வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ் பத்தி முழுசா டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா விவரமும் இருக்காங்க. அக்கு பேர் ஆணி வேற தெரிஞ்சுக்கலாம். இந்த வீட்டுல இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க, இந்த படிச்சுக்கிட்டு இருக்கவங்க யாருனாலும் சேர்ந்து படிக்கலாம்யா. அதனால உங்களுக்கு விருப்பப்பட்டியனா கம்மியான ஃபீஸ்ல அந்த அகாடமியில சேர்ந்து படிச்சு பெரிய ஐஏஎஸ் அதிகாரியா வரணும். அதெல்லாம் ஆயிடலானே, நீங்க அடுத்த தடவை என்னை பார்க்கும் போது ஐஏஎஸ் ஆபீசரா தானே பாப்பீங்க. அப்ப நானு நீ விவோ? நான் விவோவா? விவோனா வெட்டி ஆபீசர். எது, நான் வெட்டி ஆபீசரா? உன்ன எதையும் முடிக்கும் இதயம் ஒன்றில் கண்டீர்.